அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பகடைகள் தொடர்பாக ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கறது திறந்த நிலையில் உள்ள ஒரு பகடை. இந்த பகடையில் நேர்கோட்டில், அதாவது இங்கே இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது, இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது, நேர்கோட்டில் மூணு அல்லது மூன்றுக்கு மேலே கட்டம் உள்ள நேர்கோட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த நேர்கோட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேர்கோட்டத்தில் நான் இந்த கட்டத்துக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கட்டத்துக்கு நம்ம எதிர்பக்கம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா, இதில் ஒரு கட்டம் விட்டு அடுத்த கட்டம் தான் இதனுடைய எதிர்பக்கம். அதாவது இப்போ இந்த கட்டத்தினுடைய எதிர்பக்கம் இது. இப்போ அடுத்த நேர்கோடு எடுத்துக்கிறேன், இந்த நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் ஒரு கட்டம், இப்போ நான் நடுவில் உள்ள இந்த கட்டம் எடுத்தோம்னா ஒரு கட்டம் தாவி வேற எங்கேயும் போக முடியாது. அதனால் இப்போ நான் இந்த கட்டத்தை எடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஒரு கட்டம் தாவி இந்த கட்டத்துக்கு போனீங்கன்னா இது ரெண்டும் எதிர் எதிர்பக்கம், பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும் எதிர் எதிர்பக்கம். இப்போ இதே போல் நிறைய வடிவத்தில் திறந்த நிலை பகடை இருக்குது. இப்போ அதில் இன்னொரு வடிவம் பார்த்தீங்கன்னா இது. இப்போ இந்த வடிவத்தில் நேர்கோடுங்கிறது நமக்கு இது. இதில் நான் மேலே உள்ள கட்டத்துக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறேன், இது ரெண்டும் எதிர் எதிர்பக்கம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் நேர்கோடு வரல. அப்போ இதே நேர்கோட்டில் இன்னொரு கட்டத்தை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கட்டம் தாவி இங்கே நம்மளால் போக முடியுது. ஸோ இது ரெண்டும் எதிர்பக்கம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு கட்டமும் நமக்கு எதிர்பக்கம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். இதுதான் அடுத்த வடிவம். இந்த வடிவத்தில் நேர்கோடு இப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. இதில் நான் இந்த கட்டத்தை எடுத்துக்கிறேன். இந்த கட்டத்துக்கு எதிர்பக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும். இப்போ இங்கே உள்ள இந்த கட்டத்துக்கு எதிர்பக்கம் இது ரெண்டும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எதிர் எதிர்பக்கங்கள். அங்கே இன்னொரு வடிவம் பார்ப்போம். இப்போ இந்த வடிவத்தில் நேர்கோடு இங்கேயும் இங்கேயும் இருக்குது. முதல்ல மேலிருந்து கீழே வர நேர்கோட்டில் இது ரெண்டும் எதிர்பக்கம். இப்போ கிடைநிலையில் இருக்கிற இந்த கோட்டுக்கு இது ரெண்டும் எதிர்பக்கம். அதே போல் மீதி பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும் எதிர் எதிர்பக்கங்கள். இந்த வடிவத்தில் இரண்டு நேர்கோடுகள் இருக்குது. இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. நான் முதல்ல இந்த நேர்கோட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நான் இந்த கட்டத்துக்கு எதிர்பக்கம் இது ரெண்டும், அடுத்தது இங்கே உள்ள இந்த கட்டத்துக்கு எதிர்பக்கம் இது, பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும் எதிர் எதிர்பக்கங்கள். வாங்க அடுத்த வடிவத்தை பார்ப்போம். இப்போ இந்த வடிவத்தில் இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது, இப்படி ஒரு நேர்கோடு இருக்குது. இங்கே உள்ள நேர்கோட்டில் மேலே உள்ள இந்த கட்டத்துக்கு எதிர்பக்கம் இது, இப்படி உள்ள கட்டத்தில் இங்கே உள்ள எதிர்பக்கம் இது. இப்போ பேலன்ஸ் உள்ள ரெண்டும் எதிரெதிர் பக்கம்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள், எதிரெதிர் பக்கங்கள் ஒன்றா தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எதிர்பக்கம் அப்படின்னு சொன்னால் கூட இது பகடையினுடைய வடிவம் கிடையாது. இப்படி ஒரு வடிவத்தில் பகடை இருக்காது. அதாவது எதிர் எதிர் பக்கங்கள் ஒன்றா கண்டிப்பாக தொட்டுக்கிட்டு இருக்காது. ஸோ இது ஒரு பகடை வடிவம் கிடையாது. ஆனாலும் இந்த வடிவத்தில் கணக்கு வர்றதுனால, ஒருவேளை கணக்கு வந்தால் இதை எதிர்பக்கம்னு எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த வடிவம் கொடுத்து இது சரியான பகடையான்னு கேட்டால் இது கண்டிப்பாக பகடை கிடையாது. அதுதான் இதனுடைய விடை. சரி, வாங்க அடுத்த வடிவத்தை பார்ப்போம். இப்போ இந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு இப்படி ஒரு நேர்கோடு வரும், இப்படி ஒரு நேர்கோடு வரும். நான் முதல்ல இந்த நேர்கோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற இந்த கட்டத்துக்கு இது ரெண்டும் எதிரெதிர் பக்கங்கள். அப்போ இங்கே உள்ள கட்டத்தில் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டும் எதிரெதிர் பக்கங்கள். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிற எதிர்பக்கம் ரெண்டு எப்படி இருக்குது, தொட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு பகடையை என்ன பண்ண முடியாது அப்படின்னா உருவாக்க முடியாது. சரி, ஆனாலும் இப்படி கணக்கு வருது, வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டும் எதிர்பக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு போட ஆரம்பிச்சிடலாம். சரி, வாங்க இன்னும் ஒரே ஒரு வடிவம் பார்க்கலாம். இப்போ இந்த வடிவத்தில்
எனக்கு இங்கே நேர்கோடு இருக்குது, இந்த நேர்கோட்டில் நான் இந்த கட்டத்துக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டும் என்னுடைய எதிர்பக்கங்கள். இப்போ மற்ற எந்த கட்டமுமே ஒரே நேர்கோட்டில் அமையலை. இப்போ நாலு கட்டம் இருக்குது, இந்த நாலு கட்டத்தில் எதுக்கு எதிர்பக்கம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் நடுவில் இருக்கிற இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்தை இதுவும் இதுவும் தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தொட்டுக்கிட்டு இருக்கிற இதுவும் இதுவும் கண்டிப்பாக இதுக்கு எதிர்பக்கமாக இருக்க முடியாது. ஸோ தொடாமல் இருக்கிற இந்த பக்கம் தான் இதனுடைய எதிர்பக்கமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் எதிர்பக்கங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டும் நமக்கு எதிர்பக்கம். இவ்வளோதாங்க. இதாட்டம் திறந்த நிலை பகடை கொடுத்தாங்க அப்படின்னா எதிர் பக்கங்களை முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே எந்த மாதிரி மாடலில் வர எல்லா கணக்கையுமே நம்மளால் நல்லா போற்ற முடியும். இன்றைக்கி எதிர் பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் கணக்கு எப்படி எப்படிலாம் வரும், எப்படி எப்படிலாம் இதில் கணக்கை ஷார்ட்கட்டில் ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.